அருள்மிகு சந்திரச்சூடேஸ்வரர் ஆலயத்திற்கு நாம் இரண்டு வழிகளில் செல்லலாம். நாம் இப்பொழுது கிருஷ்ணகிரி சாலை வழியாக மலை மீது படியேறி செல்கிறோம். முதலில் நாம் வலதுபுறத்தில் காண்பது பெருமாளுக்காக எழுப்பப்பட்டுள்ள இந்த ஆலயம். இந்த தெப்பக்குளமானது காளிகாம்பாள் காமடேஸ்வரருக்காக எழுப்பப்பட்ட கோவிலின் அருகில் உள்ளது. இப்பொழுது காமடேஸ்வரர் ஆலயத்தின் உள்ளே செல்கிறோம். சுவாமியை தரிசிக்கின்றோம். ஆலயம் மிகவும் பழமையானது. ஓசூருக்கு முதலில் கட்டப்பட்ட ஆலயமாக அந்த காமடேஸ்வரர் ஆலயம் விளங்கப்படுகிறது. இது விநாயகருக்கு எழுப்பப்பட்டுள்ள கோவில். இங்கே ஒரு பக்தர் அம்மனை தரிசித்தபடி வணங்கியபடி உள்ளார். அவரின் நேர் எதிர்புறம் அம்மனுக்கான கோவில் உள்ளது. நாம் முதலில் பார்த்தோம் அல்லவா விநாயகர் கோவில், அந்த கோவிலை மலை மீதிருந்து கீழ் நோக்கி பார்க்கிறோம். கீழே பச்சை குளம் தெளிவாக தெரிகிறது. பச்சை குளத்தின் மண்டபத்தை காண்கிறோம். அருகில் அம்மனுக்கு எழுப்பப்பட்டுள்ள ஆலயம். இப்பொழுது நாம் பக்தர் அங்கே வணங்கி கொண்டிருந்தார் அல்லவா, அவருக்கு எதிர்புறம் அமைந்துள்ள அம்மனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள ஆலயத்தை இப்பொழுது காண்கிறோம். அம்மனுக்கு முன்னால் ஒரு சிறிய வாயில் அமையப்பட்டுள்ளது. அந்த பக்தர் அந்த சிறிய வாயிலின் வழியாக அம்மனை தரிசிப்பது போன்று வடிவமைத்துள்ளார்கள். மிகவும் பழமையான கல்வெட்டு, மிகவும் பழமையான கோவில். அம்மன் உருவத்திற்கு முன் ராமர் பாதம் அமையப்பட்டுள்ளது. கீழிருந்து, அதாவது முதலில் நாம் கிருஷ்ணகிரி சாலையிலிருந்து கோவிலை மேல் நோக்கி சென்றோம். இப்பொழுது கிருஷ்ணகிரி சாலையின் பின்புறம் அமைந்துள்ள தேர்பேட்டை என்னும் ஊரிலிருந்து நாம் படியேறி சென்றால் முதலில் நாம் பார்ப்பது அந்த பிள்ளையார் கோவில், அடுத்தது அம்மன் கோவில். இது மலை மீது ஏறிய பின் எந்த வழியிலிருந்து ஏறி வந்தாலும் சரி விநாயகர் கோவில் அங்கே இருக்கிறது. அம்மன் சந்திரசூடேஸ்வரர், அருள்மிகு சந்திரசூடேஸ்வரர் ஆலயத்தின் அருகிலேயே விநாயகருக்கு அங்கே ஒரு சிறிய கோவில் உள்ளது. 1989 கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. இது மொட்டை கோபுரம். சந்திரசூடேஸ்வரர் ஆலயத்தின் தெப்பகுளம். தெப்பகுளத்தை சரியாக பேணி காக்காமல் குப்பையும் குளமாக அப்படியே விட்டுவிட்டு வைத்திருக்கிறார்கள். மனதிற்கும், பக்தர்களின் மனதிற்கும், நமது அனைவரது மனதிற்கும் வேதனை ஏற்படுத்துவதாக இது உள்ளது. கோவில் நிர்வாகம் இதில் கண்டிப்பாக தலையிட்டு அதை செப்பனிட வேண்டும். ராஜகோபுரம். கோவிலின் உள்ளே பார்க்கிறோம், அங்கே தீபம் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. சந்திரசூடேஸ்வரர் ஆலயத்தின் வெளிப்புறம் கார்த்திகை தீபத்தின் விளக்கு. சந்திரசூடேஸ்வரர் ஆலயத்தின் உள்புறம் இது. நாம் முதலில் பார்த்த மொட்டை கோபுரத்தில் நாம் படியேறி சென்று மேலே அமர்ந்து பார்த்தால் அங்கிருந்து ஓசூரின் வெளிப்புறங்கள் நன்றாக தெரிகிறது. சுற்று வட்டாரம் நன்றாக தெரிகிறது. ராஜாக்கள் தேர் உலாவை பார்ப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள மேடை போன்று உள்ளது. இது நாம் அந்த மொட்டை கோபுரத்தில் இடதுபுறம் ஒரு படி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த படியின் வழியாக நாம் மேலே சென்று பார்க்கலாம். இது மீண்டும் தேர்பேட்டை என்னும் கிராமத்திலிருந்து கோவிலை பார்க்கிறோம். இது சந்திரசூடேஸ்வரர் ஆலயத்தில் தேர்பேட்டையில் அமையப்பட்டுள்ள கல்யாண மண்டபம், சுவாமி கல்யாண மண்டபம். ஆண்டுதோறும் இங்கேதான் சுவாமிக்கு திருமணம் வைபவம் நடைபெறுகிறது.
இது பச்சை குளத்தின் அருகே உள்ள கல்வெட்டு. எதிர்புறம் பச்சை குளம், நடுவே மண்டபம் அமைந்துள்ளது.